ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார வீட்லையுமே இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தோட இட்லி தட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சோறு வடிக்கிற கண்ணால் மூடி வச்சுருப்போம் இதை வந்து இட்லி சுடுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த தட்டை பார்த்திங்கன்னா சோறு வடிக்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இது இல்லாமல் மற்ற எந்த மாதிரி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான டிப்ஸ் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் மசாலா பொருளான பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எப்போதுமே இந்த மாதிரி ட்ரையான பொருள்லாம் யூஸ் பண்ணுற சமயத்தில் நம்ம அதை அலசிட்டு யூஸ் பண்ண முடியாது ஆனால் அதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய டஸ்டஸ்லாம் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சாதம் வடிக்கிற தட்டை எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நீங்கள் லைட்டாக அப்படி புடைக்கிற மாதிரியே புடச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்டஸ் எல்லாமே கீழே போயிடும் நம்ம அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு வைக்காமல் இருக்கும் நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுற சமயத்தில் அதில் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஜீரகம்லாம் வாங்கினோன்னா வாங்கிட்டு வந்த உடனே அதை அப்படியே ஓப்பன் பண்ணி மசாலா டபால் கொட்டி வச்சிருவோம் இந்த ஜீரகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் ஆனால் நமக்கு பார்க்கும் போது கண்ணுக்கு தெரியாது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமயத்தில் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதை வந்து நம்ம அலசிட்டு யூஸ் பண்ணவும் முடியாது முக்கியமாக இதை பொடிக்கி மற்றபடி மசாலாக்கெலாம் நம்ம வந்து அலசிட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சிடுவோம் தாளிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே எடுத்து போட்டு தான் தாளிப்போம் இதில் இருக்க டஸ்டஸை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஜல்லடை தான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் போட்டுட்டு இப்படி சளிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி டஸ்ட் எல்லாமே கீழே விழுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேர்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்த சமயத்தில் நிறையாவே பார்த்திங்கன்னா மல்லித்தலை புதினா தலை கருவேப்புல வச்சுருப்போம் இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுற சமயத்தில் கை நகங்களால் கிள்ளிகிட்டே இருப்போம் இதனால் ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த கை நகத்துக்குள்ளெல்லாம் இந்த கீரைகள்லாம் போய் மாட்டிட்டு ஒரே டிஸ்டப்பாக இருக்கும் இதை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கான டிப்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் புதினா தான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் புதினால எப்போதுமே பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான இலை இருக்கும் கீழே இருக்கிற இலைகள் மட்டும் பழுத்து போய் ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி இருக்கும் அந்த இலைங்களை மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற வச்சுருக்க தட்டை எடுத்துக்கோங்க தட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி இழுத்துட்டிங்கன்னா குச்சி தனியாக வந்துடும் அந்த இலைகள் தனியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ மல்லித்தலை புதினாத்தலை கருவேப்பிலை இருந்தாலும் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் கையில் கிள்ளும் போது நமக்கு அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு உருவாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கின மாதிரி இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இந்த ப்ராசஸ்ஸை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சாதம் வடிக்கிற தட்டில் மட்டும் ட்ரை பண்ணாமல் நம்ம வீட்டில் இட்லி சுடுற தட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ் இருக்கும் அதுலேயும் இதே மத்தரில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ரெண்டிலாம் இருக்கும் அதுலேயும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உருகை வந்துடும் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் முட்டை தான் எடுத்திருக்கேன் முட்டை வந்து எல்லாருமே முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கருவு மட்டும் தான் சாப்பிடுவாங்க மஞ்சக்கரு சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் அதுக்காகவே அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வெள்ளைக்கருவ மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப சூப்பராக மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க முட்டை உடைக்கிற சமயத்தில் மஞ்சக்கருவை உள்ளே வச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருவாங்க ஆனால் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு அதை எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்கும் அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி தட்டை எடுத்துக்கலாம் ஒரு முட்டைக்காக இவ்வளோ பெரிய இட்லி தட்டை எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிகரண்டி எடுத்துக்கலாம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்து மேலே வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிட்டீங்கன்னா முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு மஞ்சள் கரு மட்டும் அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் கீரை தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் அதிகமாக கீரை வாங்குற சமயத்தில் அதை வந்து கிள்ளி கிள்ளி எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தோட தட்டு எடுத்துக்கோங்க அந்த ஹோல்ஸில் நீங்கள் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் இழுத்தாவே அந்த கீரையோட இலைகள் மட்டும் நமக்கு வந்துடும் தண்டு தனியாக வந்துடும் இப்போ பார்த்துருங்க தண்டு தனியாக வந்துடும் இந்த தண்டையுமே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த தண்டுகளை நீங்கள் நெய்ஸாக நறுக்கி கீரை சமைக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இந்த தண்டுகளை மட்டும் தனியாக நீங்கள் சூப்பு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இந்த தண்டை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எப்படி வந்து சூப்பு வச்சு சாப்பிட்றது அப்படின்னு கூட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை செக் இருந்திங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக கீரையோட தண்டு தனியாகவும் அந்த இலைகள் தனியாகவும் வந்துருச்சு இதே மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற எல்லா கீரையும் நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த்து டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் ஒயிட் ரைஸ் தான் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் எப்போதுமே மதியானத்துக்காக சாதம் வடிக்கிற சமயத்தில் அந்த மதியான டயத்தில் எல்லா சாதமுமே சரியாயிரும்னு சொல்ல முடியாது சமயத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மிஞ்சிரும் அந்த சாதத்தை நம்ம மறுநாள் வந்து ரொம்ப சூப்பராக அன்றைக்கி வடித்த சாதம் மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சூடு பண்ணிக்கலாம் அதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் எப்போதும் போல் தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்தோட இந்த தட்டு வச்சுக்கோங்க இட்லி தட்டு வச்சுட்டு அதில் இட்லி துணி கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி இட்லி துணி எதுவும் போடலை கிட்ட எவ்வளோ ஒயிட் ரைஸ் இருந்தாலும் சரி அது அப்படி இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு கட்டிகளாக இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு கட்டிகளாக உடச்சி விட்டுடலாம் இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் சூடு பண்ணாவே போதும் சாதம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வடித்த சாதம் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா சூடாயிடும் சூடான சாதம் சூடா குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம ரசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்